Hi friends தமிழ் ஸ்பைசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்தினுடைய அரசியல் என்ட்ரி வந்து திமுகவுக்கு தான் வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தரான ஹெச் ராஜா வந்து தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரஜினியுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது தான் வந்து தமிழகத்தில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படுது ரஜினிகாந்த் வந்து கூட்டணி வைக்க போகிறாரா தனித்து வந்து களம் போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அந்த மாதிரி சூழலில் வந்து ஹெச் ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற காரணத்தினால வேணும்னு திமுக வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேளாண் சட்டத்தை வந்து தொடர்ந்து வந்து விமர்சனம் வந்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க வேணும்னே வந்து வேளாண் சட்டங்களை பத்தி அவதூறான பிரச்சாரத்தை தான் வந்து திமுக வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க வேளாண் சட்டத்தை பற்றி வந்து தெரியாமல் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வந்து முட்டாள்கள் அதே நேரம் வந்து வேளாண் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் வந்து அதை வந்து அவதூறா பேசுகிறாங்களோ அவங்க வந்து அயோக்கியர்கள் அதனால வந்து திமுக வந்து இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து இதோட வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கற மாதிரி வந்து ஹெச் ராஜா வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதேமாதிரி வந்து

இருக்கு அதிகமாகவே இருக்கு ரஜினிகாந்த் வந்து சுயமா வந்து சிந்திக்கக்கூடியவர் அதனால வந்து அவரே தான் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அமித்ஷா உடைய தமிழக வருகைனால ஒன்று ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்தால வந்து திமுகவுக்கு தான் வந்து சிக்கல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ராஜா வந்து தெரிவிச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரஜினியுடைய அரசியல் வருகை வந்து எந்த ஒரு கட்சிக்கு வந்து சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி